கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 10:15 ஒன்று கொரிந்தியர் 10:15, 1 Corinthians 10:15. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். எப்படி உங்களை புத்திமான்னு நான் விசுவாசிக்கிறேன்? காரணம் என்ன? தேவனுடைய ஞானம் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா முதலே சொல்லும்போதே 8:1 முதலாம் வசனத்தில் என்ன சொன்னாரு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ என்ன உங்களுக்கு வந்து அறிவு இருக்குது, இல்லை நீங்கள் புத்திமான் அப்படின்னா, இந்த வேத வசனத்தில் சொல்லக்கூடிய அறிவு என்ன? அறிவு என்பது உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு நீங்கள் வேத படிப்பு, உங்களுடைய ஜபங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள், என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் உங்களை கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். அப்படி உங்களை கிறிஸ்துவை போல மாற்றாத பிரசங்கம், உங்களை கிறிஸ்துவை போல மாற்றாத வேத படிப்பு, உங்களை கிறிஸ்துவை போல மாற்றாத பிரசங்கம் பிரயோஜனமற்றது. அப்போ என்ன, எனக்கு அருமையானவர்கள், நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? நம்ம அறிவு என்பது நம்மை இன்னும் கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்கலைன்னா அது என்னாகும்? அது வீணானது. அதனால தான் நீங்கள் புத்திமான். அப்போ என்ன, ஒரு புத்தி கூர்மையோடு இருக்கணும். சரி அண்ணே, எனக்கு அவ்வளோ புத்தி இல்லைன்னே, அவனுக்கு எனக்கு என்ன ஞானம் இல்லைன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. என கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும்போது, யாக்கோபு 3:5 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எதுக்காக? 4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ என்ன, நீங்கள் சோதனையில் நீங்கள் பொறுமையில் இதில் போகும்போது என்ன பண்ணுங்கள், கர்த்தர்கிட்ட அறிவை கேளுங்கள். நீங்கள் ஏற்கனவே புத்திமான், ஏற்கனவே நீங்கள் கர்த்தரை இது பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் புத்திமான்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே நிதானித்து பாருங்கள். வேத வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? இதே 1 Corinthians 13 சொல்கிறாரு, நீ உங்களை சோதித்து பாருங்கள். யூதா சொல்கிறாரு, நீ திரும்ப திரும்ப என்னது, உங்களை நீங்களே நிதானித்து பார்க்க வேண்டியது, மற்றவர்களை இல்லை. நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நம் மற்றவர்களை நிதானிக்கிறோம், மற்ற காரியங்களை நிதானிக்கிறோம். உங்களை நீங்கள் நிதானிக்கிறீங்களா, நீங்கள் சரியான முறையில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இது அநேக கிறிஸ்தவர்கள் தவறுகிற ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவனாக வந்த உடனே மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குதே ஒழிய, நிறைய பேருக்கு என்ன இல்லை, அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை காட்டிலும், நான் கிறிஸ்துவை போல நான் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் நிதானித்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு சபைக்கு போனால் என்னத்தை நிதானிக்கிறீங்க, அந்த பாஸ்டர் நல்லா இருக்காரா, சர்ச்சு நல்லா இருக்குதா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஓகே, எங்க நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க, யோ சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஓ, நீங்கள் நிதானித்து பார்க்குறீங்களா, நீங்கள் உங்களை சோதித்து பார்த்துருக்கீங்களா, உங்களை நிதானித்து பார்த்துற, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களை எப்போ சுய சோதனை பண்ணுறீங்க? நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு சோதனைக்காக ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு வந்து எல்லா ரீடிங்கும் எடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு உண்மையிலே என்ன குறை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாமல் போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. நான் அந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது நான் சொல்கிறேன். என்னை வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு 50 ஆகும்போது. சரி, நான் போனேன். அந்த இதுக்கு போகும்போது அவங்க வந்து எனக்கு பிளட் ப்ரெஷர் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன், நான் நார்மலாக நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன்னு. என்ன இவ்வளோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு, எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு. நீ உடனே ஜிபிக்கு தான் போகணுன்னு எனக்கு என்னை வந்து என்னுடைய டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு எனக்கு சோதிச்சு சொல்லி எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி, நான் நார்மல் தான் நினச்சேன். நீங்கள் எப்போங்க உங்களை ஆவிக்குரிய முறையில் சோதிச்சு பார்த்தீங்க? எப்போ நீங்கள் உங்களை நிதானித்து பார்த்தீங்க? இன்றைக்கி செய்கிறீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வல்லப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நிதானித்து பார்த்து, நான் கர்த்தருக்குள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறேனா என்று சோதித்து பார்த்து தங்கள் வழிகளை சரி செய்து கொள்ள தேவ ஞானம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.